வித்யா செஞ்ச சீரியலில் நாளைக்கு என்ன நடக்கும் பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. நிலா வந்து வித்யா கிட்டே பேசுகிறாங்க, அம்மா எனக்கு நீ யாருமா இருக்கா, நம்ம ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்கோம், தாத்தாவுக்கு வேறு யார்கிட்டையும் பேசுனா பிடிக்கவே மாட்டேங்குது, அது அவரோட இயல்பாக இருக்கலாம், ஆனால் எப்படி தாத்தா நம்ம மூணு பேர் மட்டும் ஒருத்தர் ஒருத்தர் வந்து இவ்வளோ பெரிய வீட்டில் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தால் நல்லாவா இருக்கும், நான் பீம்பாய் வீட்டுக்கு போகணும், பீம்பாய் என்றைக்காக இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வரணும், இங்கே வட பிடிக்கலன்னா கூட நம்ம எல்லாம் பேசிக்கிட்டு வெளியில் கெட் டுகெதர் மாதிரி எங்கேயாவது போயிட்டு வந்தால் தானே குடும்பமாக நல்லாயிருக்கும், அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் மூணு பேர் மூணு பேர்னா நல்லா இருக்காது தாத்தா, கொஞ்சமாவது மனசை வந்து மாற்றிக்கங்க. அம்மா வேணான்னு சொல்லுமா, பரவாயில்லப்பா, என்னோடய நிலா ஆசைப்பட்ட வரியே பீம்பாயை வந்து அடிக்கடி சந்திக்கிட்டோம், நான் உனக்கு பெர்மிஷன் தந்துட்டேன், ஆனால் அதுக்குன்னு அம்மாக்கிட்ட இனிமேட் போய் சொல்லக்கூடாது, பீம்பாயை பார்க்க போகிறேன்னா தாராளமாக பீம்பாயை பார்க்க போ, ஆனால் அதுக்குன்னு எப்போ பார்த்தாலும் போய் சொல்கிறதுலாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கலங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல அதிகடியாக வந்து பேசுகிறாங்க. சரிம்மா நீ பேசுனது நினச்சா எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது, தாத்தா உங்கள் மனசை வந்து மாற்றிக்கங்கன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க. என்னம்மா நீ மாட்டுக்கும் பார்த்துக்குன்னு சொல்கிற, ரொம்ப லேட் ஆகிடுச்சுப்பா, இதை பற்றி காலையில் பேசிக்கலாம், நீலாம் இனிமேட்டு என்ன செஞ்சாலும் கரெக்டாக தான் இருக்கும், பரவாயில்ல பார்த்துக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. காலையில் வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க நம்ம மாணிக்கமும் ஒரு பக்கம் நம்ம வித்யாவும், யார்ட்டையும் வந்து வட்டிக்கு பணம் வாங்கியிருக்காங்க போல இருக்கு, அவங்க வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஏங்க என்னெல்லாம் வந்து வெல்கம் பண்ண மாட்டிங்களா, என்னம்மா அது இவன் இங்கே உட்காந்துருக்கான், 50 கோடி ரூபா கடன் வாங்கியிருக்கீங்க, ஆனால் வட்டி பணத்தை ஃபஸ்ட்டு கேட்டால் 10ஆம் தேதி வாக்கில் தரேன்னீங்க, 10 ஆச்சு, அடுத்த மாதம் 15 ஆச்சு, இன்றைக்கி டேட் என்ன தெரியுமா 25, இந்த மாதமே முடிய போகுது, இன்னமும் வட்டி பணம் தரல, இப்போ என்ன அடுத்த மாதமும் இந்த மாதமும் சேர்த்து அதுக்கு யார் வட்டி தருவா? சார் ஸ்கூலில் வருமானம் இல்லை, ஸ்கூலாக நடத்தினீங்கன்னா வருமானம் நிறையா வரும், நீங்கள் சேவகம் மாதிரி நடத்தினீங்கன்னா எப்படி வருமானம் வரும், எனக்கு பணம் வேணும், எப்போ தருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து தந்துடுவேன், வட்டி பணத்தை கேட்கலாமா அசலையும் வட்டியும் எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல வேணும். சார் எப்படி சார் பரட்ட முடியும், அதெல்லாம் பரட்ட முடியும், நீங்கள் எனக்கு தந்து தான் ஆகணும், வேறு ஆப்ஷனும் இல்லை, வேறு வழியும் இல்லை உங்களுக்கு, அவ்வளோதான் நான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு அவர் வந்து மிரட்டுறாங்க. இன்னும் 2 நாளில் எனக்கு வேணும், 2 நாளில் என்கிட்ட 50 கோடி ரூபாலாம் பணத்தெல்லாம் எதிரே பார்க்க முடியாது. ஆமா 50 கோடி நான் சொல்லவே இல்லையே, அதுக்கு வட்டி 5 கோடி ரூபா, 55 கோடி ரூபா எனக்கு தந்தே ஆகணும், இன்னொன்று வாட்டி தரலன்னு வச்சுக்கோங்களேன், எப்போதும் போல் நான் என்ன பண்ணுவேன் நல்லாவே தெரியும், உங்களுக்கு சொல்லணும்னு புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் சொல்லிடுறேன், இது யூஸ்வலான டைலாக் தான், பூட்டிட்டு சாவி எடுத்துகிட்டு போயிடுவேன், இன்னொன்று வேணால் ஒரு ஆப்ஷன் வேணால் தரேன், அதை செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், அந்த இடத்து மேலே எனக்கும் ரொம்ப நாளாக கண்ணு தான், அது 55 கோடி ரூபா தான் பெறும், இப்போயே கொடுத்துட்டிங்கன்னா இனிமேட்டு உங்களுக்கும் அந்த ஸ்கூலுக்கும் சம்மந்தம் இல்லை, பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும், அப்புறமேட்டு கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த வீட்டையும் எழுதி வாங்குற மாதிரி இருக்கும், இந்த வீட்டு யாரோடது, வாடகை வீடு, ஆமாம் சேவகம் பண்ணால் வாடகை வீட்டில் தான் இருக்க முடியும், அப்படின்னா சட்டுப்பட்டுன்னு இந்த 2 நாளில் இடத்த வந்து காலி பண்ணுற வழியை பாருங்கள், இல்லாட்டி நானாக பூட்டிடுவேன் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லும்போது என்னம்மா பண்ணுறது வித்யாங்கிற மாதிரி பேசுகிறாங்க. என்னமோ ஒன்று பண்ணுங்கள், நல்ல முடிவாக தான் எடுப்பீங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு பிரச்சனை கொடுக்குற மாதிரி எதாவது பண்ணிங்கன்னா அப்புறம் நான் வேறு ஏதாவது முடிவு எடுப்பேன், 2 நாள் கூட டைம் கொடுக்க மாட்டேன் பார்த்துக்கன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போயிட்டு வரேன் சார்ன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், தாத்தா வந்து உனக்கு ஒரு இடம் கொடுத்தாருல, அது சஞ்சய் நீயும் ஃபஸ்ட்டு அடமானம் வந்து வச்சிங்க சஞ்சயோட காலேஜை மீட் எடுக்கிறதுக்காக, அதுக்கப்புறம் மீட் எடுத்துட்டிங்களே, ஆமாம் மீட் எடுத்துட்டான், அது சஞ்சய் பேர்லேயும் என் பேர்லேயும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு, இப்போ கையெழுத்து போடணுன்னா சஞ்சயும் தானே போடணும், இப்போ நான் அவர்கிட்ட கேட்க முடியுமா, வேறு ஆப்ஷன் இல்லைம்மா வேறு வழியும் இல்லை, சஞ்சய்கிட்ட கையெழுத்து போட தான் செய்யணும், ஃபோனில் வந்து பேசிக்கலாம், இப்போதைக்கு நமக்கு வேறு வழி இல்லைல்ல, இல்லாட்டி அந்த இன்ஸ்டியூட்டை மூடுற மாதிரி ஆகிடும், திருப்பி எல்லாம் ஆரம்பிக்க முடியாதுமா, ஆரம்பித்தாலும் நம்ம மேலே நம்பிக்கை வருமா, தயவு செஞ்சு இது குழந்தைங்களோட படிப்பு எதிர்காலம், இதில் வெக்கமானலாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது, சஞ்சய்கிட்ட வேணால் ஃபோனில் பேசலாமா, இல்லைப்பா நேர்லேயே பேசிக்கலாம், ஐயோ நிலா அங்கே தான் இருக்கா, இப்போ நேரில் வேறு பேசணுன்னா எப்படி சாத்தியமாகுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம மாணிக்கம் காரில் வந்துக்கிட்டு இருக்காங்க, அம்மாடி ஃபோன்லேயே பேசிக்கலாம், இல்லைப்பா ஃபோனில் பேசுனா சரி வராது, ஒரு பக்கம் நிலா சஞ்சய் எல்லோரும் கேரம் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க, நிலாக்காக வந்து வேணும்னே வந்து அடிக்க தெரியாமல் வந்து கேரம் போடலாம் விட்டு விட்டு கொடுக்குறாங்க. அந்த இடத்துல பீம்பாய் நான் வந்து ஜெயிக்கிறேன் நினச்சா எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது, நான் போட்டி போட்டு ஜெயிக்கணும் பீம் பாய், நீங்களாக விட்டு கொடுத்தீங்கன்னா அதில் என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அண்ணா நான் போய் உனக்கு சப்போர்ட் பண்ண பாரு, ஏன்னா அப்படி பண்ணுறேன்னு சொல்லி மனசை வந்து திட்டுறாங்க நம்ம சஞ்சயை. சரின்னு சொல்லி ரெண்டு பேரும் வந்து சுவாரஸ்யமாக வந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் வீட்டு வாசலில் நிற்கிறாங்க, என்னம்மா இவ்வளோ தூரம் வந்துட்டோம் திருப்பி வீட்டுக்குள்ளே போனால் நல்லா இருக்காதுமா, நம்மளை அசிங்கப்படுத்துவாங்க அவமரியாதைப்படுத்துவாங்க, ஏற்கனவே நம்ம அந்த பேச்சு பேசியிருக்கோம், திருப்பி வெக்கமே இல்லாமல் இந்த வீட்டுக்குள்ளே போகிறது பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லி மாணிக்க வந்து போகவே கூடாதுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நிலா வந்து வீட்டில் இருக்கிறத வந்து பார்த்துட்டா என்ன பண்ணுறது, நீலா நம்ம வீட்டில் இருக்கிறப்ப நான் தைரியமாக வந்து ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுவேன், நீலா வெளியில் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஆனால் இந்த வீட்டில் இருக்கிறப்ப நீலா யதார்த்தமாக மாடியிலேருந்தோ இல்லை கீழே விளாண்டுட்டு இருக்கும்போது அம்மான்னு சொல்லி ஓடி வந்து அக்மெண்ட்டு இதான் பீம்பாயின்னு சொன்னால்
உள்ளே இருக்கிறவங்க எல்லாருக்கும் அந்த விஷயம் வந்து தெரிஞ்சிடாதா? இந்த விஷயத்தை வந்து நானும் இத்தனை நாளாக வந்து மூடி மறைச்சிருக்கேன்னு நினச்சி ஏன் பொண்ணு சத்தம் போடுவாள்ன்னு சொல்லி தான் மாணிக்கை வந்து போகக்கூடாதுங்கிற மாதிரி பேசுகிறாங்க. விவாரத்து வாங்கினப்ப கையெழுத்து வந்து கேட்டது, இந்த வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்று பிரச்சனை பண்ணுது, இது எல்லாத்தையும் நினச்சிட்டு இருக்காங்க வித்யா. அப்பனு பார்த்து யதார்த்தமாக வந்து ஸ்னேகா வந்து வெளியில் வந்து வராங்க. ஏய், எதுக்காக நீங்கள் வந்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறாங்க நம்ம ஸ்னேகா. வீட்டில் இருக்கிற எல்லாரும் பார்த்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, குறிப்பாக வித்யாவும் நிலாவும் பார்த்துட்டா கதை கந்தலாயிடும். அப்புறம் சஞ்சய்க்கும் நிரஞ்சனாக்கும் எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க முடியுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு எதுக்காக இங்கே வந்த வேதவலி அம்மாவை பார்த்து முக்கியமான விஷயம் பேசிட்டு போகலான்னு தான் வந்தேன். வேதவலி அம்மா இங்கே இல்லை, வெளியூர் போயிருக்காங்க. எப்போ வருவாங்க? வரப்போ சொல்கிறேன், நாளைக்கு தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏற போகும்போது கரெக்டாக வேதவலி அம்மா வந்து கூப்பிட்றாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி பேசும்போது ஸ்னேகா வந்து எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொடுக்கணும்னு உள்ளே போகிறாங்க. அந்த இடத்துல ஸ்னேகா, வீட்டு வாசலில் தான் முக்கியமான விஷயம் வந்து பேசுவீங்களா? இல்லை அம்மா, எதுவும் சொல்ல வேணாம்ப்பா, வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி அம்மா வந்து வித்யாவையும் மாணிக்கத்தையும் கூப்பிட்றாங்க. மாணிக்கத்துக்கு ரொம்பவே பாட்டமாகி என்ன பண்ணுன்னு தெரியாமல் ஸ்லோவாக நடந்துக்கிட்டு இருக்காங்க. சஞ்சய், இங்கெல்லாம் விளாட வேணாம், வீட்டுக்கு முக்கியமான ஆளுங்கெல்லாம் வராங்க, தயவு செஞ்சு நீங்கள் மேலே போய் விளாட்றீங்களா? என்ன நீ இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்களே, யார் வந்தால் என்ன, அவங்க முன்னாடியே விளாண்டுட்டா போச்சு. எப்பா, காலேஜ்லேருந்து முக்கியமான ஆளுங்களாம் வந்திருக்காங்கப்பா, இங்கே உட்காந்து விளாண்டுக்கிட்டு இருந்தால் சரியாக இருக்கும், நீங்கள் மாட்டு மாடிக்கு போங்க. சரி, நாங்கள் விளாட்றது உங்களுக்கு பிடிக்கல அவ்வளோதானன்னு சொல்லி அந்த காயின் பாக்ஸ்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு கேரம் காயின் வந்து கொடுத்துட்றாங்க நம்ம நிலாட்டை. கேரம் போர்டை வந்து சஞ்சய் மட்டும் தூக்கிட்டு மாடிக்கு வந்து போகிறாங்க. என்னாச்சு சொல்லுங்கிற மாதிரி தான் வேதவலி அம்மா வந்து பேசுகிறாங்க நம்ம வித்யாக்கிட்டேயும் மாணிக்கத்துக்கிட்டேயும். அவங்க எதுவும் சொல்லாமல் மௌனமாக நிற்கிறாங்க. நல்ல வேலை, பத்திரமாக அவங்கள பத்திரமாக மாடிக்கு அனுப்பிச்சி வச்சாச்சு, இல்லாட்டி பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஆனால் நிலா மட்டுக்கு கீழே கொடுக்கணும்னு ஓடி வந்துட்டானா என்ன பண்ணுறது, ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி பட்டமாக வந்து யோசிச்சுட்ருக்காங்க. நிரஞ்சனாக்கு வேற, நிலா தான் சஞ்சயோட பொண்ணுன்னு தெரிஞ்சா அவளும் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாள், எத்தனை பேரை சமாளிக்கணும், ஐயோ ஆண்டவாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ஸ்னேகா, அக்கா இவங்க எதுக்குக்கா வந்திருக்காங்க, ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் வந்து பேசணுன்னாங்க, எதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப சோபால வந்து உட்காடுறாங்க நம்ம வித்யாவும் மாணிக்கமோ. எந்த பிரச்சனையும் இல்லாமல் நார்மலாக தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அம்மாடி வித்யா, எதுக்குமா இங்கே வந்திருக்க, இந்த கல்யாணத்தில் உனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு சஞ்சய் நீங்கள் சேர்ந்து வாழலான்னு சொல்லி முடிவெடுத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முக்கியமான விஷயம்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ளே வேறு என்ன இருக்க போகுது வேதவல்லி அப்படின்னு சொல்லும்போது வேதவல்லி அம்மாவுக்கு உள்ளுக்குள்ளே சந்தோஷமாக இருந்தாலும் நிரஞ்சனாவும் பார்க்குறாங்க. நிரஞ்சனா, நீ எதுக்கு கோவப்படாத, எதுக்காக வந்தீங்க? இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க பிரச்சனையெல்லாம் சொல்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோடை வந்து அல்டிமேட்டாக முடிச்சிருந்தாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம், எபிசோட் ரொம்ப சுவாரஸ்யமாக இன்ட்ரெஸ்டிங்காக போச்சுன்னே சொல்லலாம். சஞ்சய் வந்து அடுத்த ப்ரோமோவில் தான் சண்டை போட்டு அந்த ரவுடியை வந்து அடித்து துரத்துற மாதிரி ஒரு ப்ரோமோ போட்டிருந்தோம், அதுவும் பார்க்கலண்ணா, பார்த்து நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வித்யாவுக்கு ஒரு பிரச்சனைனா சஞ்சய் பழையபடியே வந்து துடிச்சு போகிறாங்க. இத்தனை நாளாக மனைவிங்கிற உரிமையில் வந்து சண்டை போட்டாங்க, இப்போ ஃப்ரெண்டுங்கிற உரிமையில் வந்து சண்டை போடுறாங்க. அவங்கள நம்ம தான் தள்ளி வைக்கிறோமோங்கிற மாதிரி தான் வித்யா வந்து படிப்படியாக யோசித்து இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டுவாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.